ஹாய், வெல்கம் டு நீனா நவல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்படின்னா, எலுமிச்ச சாப்பாடும் கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போகிறேன். சரி வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக வானலில் எண்ணெய் விட்டு உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், பூண்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க வதக்கிறதுக்கு. இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு, ஒரு தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது கொத்தமல்லி எல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலையும் வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய், இது ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வதங்கிருச்சு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதை வந்து இப்போ உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. இதை வந்து இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பில, ஒரு வரமிளகாய். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது லெமன் சாதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி, ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு. இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே வந்து சாதம் ஆற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துட்டோம்னா லெமன் சாதம் ரெடி. இப்போ லெமன் சாதமும் கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா.